ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. அதற்குள்ளாக 7 மாதங்கள் நம்மை விட்டு கடந்து சென்று 8வது மாதத்தின் 2வது நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக, சமாதானமாயிருப்பீர்களாக, மன ரம்யமாய் இருப்பீர்களாக. இன்று காலையிலே சபையிலே 10 மணிக்கு உபவாச ஜபம் நடைபெற இருக்கிறது. மாலை 6:30 மணிக்கு வேத வகுப்பு இருக்கிறது. இவைகளில் நீங்கள் கலந்து கொள்ள கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இவைகள் எதுவும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தில் உள்ளவர்களுக்கோ எல்லையில் உள்ளவர்களுக்கோ அல்ல, இது முழு சபைக்கும் உள்ளதான அறிவிப்பு. ஆகினாலே சபையின் மக்கள் வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியையே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, ஒன்பிழியை பார்க்கிலும் தயையே நலம். இந்த புஸ்தகத்தை எழுதினவர் சாலமோன் ஞானி என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவனை காட்டிலும் ஞானத்தில் சிறந்தவர்கள் இல்லை. கர்த்தரிடத்தில் அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்பும் இருந்ததில்லை, அதற்கு பின்பும் அவனுக்கு ஒத்த ஞானமுடையவர்கள் இருந்ததில்லை. அவனுடைய ஞானத்தின் வார்த்தைகளை நாம் இங்கே வாசிக்கும் போது, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும், ரொம்ப பணம் இருக்கிறதை காட்டிலும் நல்ல பேர் தான் நல்லது. ஒருத்தனுக்கு எவ்வளோ ஆஸ்தி இருந்தாலும் கெட்ட பேர் உடையவனாக இருந்தால் அவனுடைய ஆஸ்தி அவனுக்கு என்ன செய்யும்? பிரயோஜனம் இல்லை. ஸோ திரளான ஆஸ்தியை பார்க்கிலும் நல்கிருத்தியே, நல்ல பெயரே நல்லது. அன்புள்ளம், தயவுட உள்ளம், இரக்கமுடைய உள்ளம், இதுவே மேல் என்று சொல்லி அருமையான சாலமோன் ஞானி சொல்லுகிறார். இதை சொல்லி கடைசியில் 4வது வசனத்தில் வரும்போது என்ன சொன்னார் என்று கேட்டால், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். அதாவது நமக்கு ஐஸ்வர்யம் வர்றது தேவையில்லைன்னு அவர் சொல்லலை, ஆனால் அது எப்படி வரணும்? தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கிடைக்கக்கூடிய ஆதாயம். உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மையா இருக்கிறீர்களா? பெருமை பாராட்டுகிறீர்களா? வேதத்தில் வசனம் சொல்லியிருக்கு, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அப்ப அந்த தாழ்மை நமக்கு வர 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 நாம் மேன்மை அடைந்து கொண்டே போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் நான் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது முதலாவது சொன்னான், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் பெரியவன் அப்படி பெருசா சொன்னான். கொஞ்ச நாள் பார்த்தான், ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஊழியம் செய்த பிறகு அப்போஸ்தலர்களில் ஒருவன் சொன்னான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தான், ஊழியத்தில் வளர்ந்தான், திறமையில வளர்ந்தான், பேச்சிலே பலத்தில் வளர்ந்தான். அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்னான். அதற்கு பிற்பாடு பரிசுத்தவான்களில் ஒருவன் சொன்னான். கடைசியில் சொன்னான், பாவிகள் எல்லாம் பிரதான பாவி நான். தாழ்மை என்பது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு நல்ல ஆயுதம், நல்ல ஒரு அணிகலன். அதை அணிந்து கொள்ளுங்கள், அதை கையில் ஏந்தி கொள்ளுங்கள். தாழ்மை உள்ளவனுக்கு வேதம் சொல்லியிருக்கிறது, தாழ்மைக்கும் அந்த தாழ்மை உள்ளவன் அடுத்து என்ன செய்கிறான் கேட்டால், கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால தான் அவனுக்கு தாழ்மை வந்தது. ஆனால் அந்த தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் பலன் இருக்கிறது. சும்மா போகாது, அந்த தாழ்மை வீணாய் போகாது, கர்த்தருக்கு பயப்படுதல் வீணாய் போகாது. இதற்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால், ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். அப்போ அதனுடைய ஆர்டரை பாருங்க, முதல்ல ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் அழிந்து போகக்கூடியது, ஆனால் அதுக்கு பின்னால் உள்ளது ரெண்டு எப்படி உள்ளது என்று கேட்டால், மகிமையும் ஜீவனுமாம். கர்த்தருக்கு பயப்படுதல் மாத்திரமல்ல தாழ்மை, இதுக்கு கிடைக்கிறதான பலன் என்ன என்று கேட்டால், ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதுக்கு மேலே என்ன கிடைக்கும் என்று கேட்டால், மகிமை கிடைக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும். இதை நாம் தெரிந்து கொள்ள இந்த காலவெளியில் நம்மை தாமே ஆண்டவர் சந்தானத்தில் ஒப்பி வைப்போமா? ஒரு முறை கூட சொல்கிறேன், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் ஜீவனும் மகிமையுமாம். பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்கு தந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நன்றாய் கர்த்தாவே ஆசீர்வதிப்படியால் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், தாழ்மை வார்த்தனை கேட்கிற எங்கள் அனைவருக்கும் எப்போதும் உண்டாயிருப்பதாக. அதனால் எங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும், அதனால் எங்களுக்கு கனம் உண்டாகும், அதனால் எங்களுக்கு ஜீவன் உண்டாகும். இந்த மூன்றையும் கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு ஒத்தாசை செய்யும். திஸ் இஸ் த டே ஆஃப் அ நியூ பிகினிங். இந்த நாள் ஒரு புதிய நாளின் ஆரம்பம். நீர் அதை செய்தபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படும் பயப்பெறுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன். ஆமென்.